நேத்துக்கு நீயே ஒர்க் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு டீச்சர் அடுத்த நாள் கேட்கும் போதுதான் அத்தனை பண்ண மிஸ்டேக்ஸும் வெளில அப்படியே தெரியும், பூதாகரமா தெரியும். பச்சை பொய்களை புழுகிட்டே இருப்போம். பொய் சொல்ல ஏன் வைக்குது அங்க, என்ன என்ன இமேஜ், என்ன பயம். ஆமா, நேத்துக்கு எல்லாம் உட்காந்து டிவி பார்த்தேன், விளையாடி தீத்தேன். ஏன் சொல்ல முடியல, நான் வெறும் சொற்கள் இல்லை, வெறும் வெறும் உணர்ச்சிகளை, வெறும் ராவ உணர்ச்சின்ற எழுத்துக்களையோ வார்த்தைகளையோ அதை அனுபவிப்பதில்லை. வாழுது, ஐயோ தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தப்புன்னு தெரியும், ஆனா என்னால மீள முடியல, பண்ணிட்டேன், பண்ணிட்டே இருக்கேன், பண்ணிட்டே இருந்தாலும் இருந்துட்டே இருக்கு. உணருதல்ன்றது வேற டைமென்ஷன், வெறுமை நினைத்தல் கிடையாது. இது நேத்திக்கு இது சொன்னாரு, சகஜ சமாதினா வந்து சும்மா அப்படியே இருக்கிறது, அப்படியே சும்மா இருக்க. ஆமா, நான் சும்மா தானே இருக்கேன். நீ சும்மா இருக்கேன்னா அப்படியே ஸ்டில் கேமரா மாதிரி வச்சிருக்க, நீ உள்ள இன்ஃபுளுன்ஸ பாஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்க. நீ இன்னும் ஒத்து பார்க்கவே ஆரம்பிக்கல. உணர்ச்சி மயமா தான் நோவன், எண்ணமயமா தான் நோவன். சும்மா வந்து இது ஒரு அனத தாட் இல்ல, உள்ள யாரும் கிடையாது, எண்ணத்துல யாரும் கிடையாது. எண்ணத்துல யாரும் கிடையாதுன்னா அந்த எண்ணத்தை பேசினது யாரு, நினைச்சது யாரு? உடல்ல உயிர் இல்ல, அந்த உயிர்ல நோய் இருந்ததுன்னா, அந்த உடல்ல நோய் இருந்ததுன்னா அந்த நோய் இல்ல, நோயுற்றவன் இல்ல, ஆரோக்கியமானவன் இல்ல, சின்னவன் இல்ல, பெரியவன் இல்ல, பிறந்தவனே இல்லப்பான்னு சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா இவ்வளவு சொல்லி சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கு, ஏன்னா நம்மளுக்கு உரைக்க மாட்டேன்றது. அந்த தப்புன்னு பிராண்ட் பண்ணினது நடக்கும் பொழுதே அங்க இரு, சும்மா இரு, நீ ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணாத. அனைவருக்கும் வணக்கங்கள், ஆசீர்வாதங்கள். நேற்றைக்கு வந்து சமாதி அப்படின்றத பத்தி அசீம், அப்துல் அசீம் அவர்கள் அணுக்க தொண்டர் தேடிக்கொண்டு வந்து விடுவார். பல வருடங்களாக இந்த வேட்கை சிறு வயதிலிருந்தே. ஸோ அற்புதமான ஒரு வஸ்துவை தாங்கி கொண்டிருப்பவர் அவர். ஸோ அவருடைய கேள்வியில் நேற்றுக்கு பார்த்தோம் நம்ம சமாதி. சமாதினா என்னன்னு பார்த்தோம். சகஜமாக தனித்த உணர்ச்சி, உடலாகவோ எண்ண ஓட்டங்களாகவோ உலக விஷயங்களாகவோ இல்லாது, சகஜமாக இல்லாதிருக்கு. எந்த விதமான, அதான் முதல்ல பிரயத்தனம் வேண்டி இருக்கும், அப்புறமா போக போக பிரயத்தனமே இல்லாமல். ஏன்னா பிரயத்தனம் பண்றவன் கூட வந்து பொய்யன், முயற்சிப்பவன் கூட வந்து உண்மையில் இல்லை. அவன் முயற்சிப்பவன் ஒருத்தன் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு புள்ளியிலையும் முயற்சிப்பவன்ற நீர்க்குமிழியை நம்ம உடைச்சுக்கிட்டே இருக்கோம். முயற்சிப்பவன் தான், முயற்சிப்பவன், தேடுபவன், ஆன்மஞானம் அடைய விழைபவன். தூக்கத்துல வந்து நம்ம வந்து இரண்டரை அந்த பொருள்ல கலந்து கிடக்கும், பிரிவே கிடையாதுக்க. ஒரு ஒரு பிறந்தவனான ஒரு ஒரு ஃபீலிங்கோ எந்த விதத்திலையும் வந்து ஒண்ணுமே கிடையாது. அங்க வந்து பரிபூர்ண பொருள், பொருள் தன்மை, பொருளே. அந்த பொருளுக்கு அந்நியமா வந்து இந்த நம் நானா எழுந்துக்கிற இந்த அகத்தைக்கோ, அது விவகரிக்கின்ற இரட்டை உணர்ச்சிகளோ, எண்ண ஓட்டங்களோ, உலகப்பற்றுக்களோ, உயிரோ, உடலோ, அவைகளும் அந்நியமில்லாமல் அந்த பொருளிலேயே இருப்பதால் நீங்க வந்து இந்த சாதகத்துல, இந்த சும்மாயிரு சாதகத்துல தப்பே நடக்க, சேஃப் அண்ட் ஒன்லி, இது ஒண்ணுதான். உங்களோட இருக்கிறத நீங்க மிஸ்ஸே பண்ண முடியாது. மருந்து சாப்பிட்றதுக்கு பயந்துண்டு நோயை வளர விடுற மாதிரி, அஞ்ஞானத்தை வளர்க்கறதுக்கு, பத்தியம் இருக்கிறதுக்கு பயந்துகிட்டு மஞ்சக்காமாலைய பெருக்கிக்கிற மாதிரி உயிரே போயிட போகுது. அதுக்கப்புறம் இந்த ஆட்டம் வந்து திருப்பி எப்ப கிடைக்குமோ, ஏதா கிடைக்குமோ, என்னவோ தெரியவே தெரியாது. கண்ணை கட்டி ஆடுற மாயாஜால ஆட்டம், மாயாஜாலம்னாலும் இருக்கு. ஒரு உணர்ச்சி மயமா ஒருவர் வந்து சிக்கலுக்கு ஆட்பட்டிருக்கும் போது அந்த உணர்ச்சி வந்து சத்தியமா அவரை வறுத்தெடுத்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் துக்கம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து இந்த ஆன்ம ஞானத்தை தேடுறதுக்கு உள்ள தள்ளும். ஆனா அதே அகந்த என்ன பண்ணும், நிறைய சால் ஜாப் சொல்லி, பணம் இருக்கிற சால் ஜாப் சொல்லணும், ஆரோக்கியம் இருக்கிற சால் ஜாப் சொல்லணும், பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்லணும். ஜஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியதை பெருசா கொட்ட விடுறதுக்கு தயாராகும். ஸ்கூல் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து படிக்கலாம் 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 படிக்கலாம்னு அது பின்னாடி பேக்ரவுண்ட்ல வறுத்து எடுக்கும். வறுத்து எடுத்தாலும் வந்து கடைசி வாரம் கூட வந்து ஏதோ சால் ஜாப் சொல்லும். அப்படி வந்து ஒரு ஒரு தமஸ் வந்து மறைக்கும். புஸ்தகத்தை கண்டாலே கறிக்கும், வெறுப்பா இருக்கும், அந்த நினைப்பே வெறுப்பா இருக்கும். என்னடா இது, கம்பல்ஷன், படிக்க வேண்டியதா அப்படின்ற போல. இத வேற வந்து பிரம்மஞானம்னா ரொம்ப கஷ்டம், ஆன்மஞானம்னா ரொம்ப கஷ்டம், உணராதவன் பேசின பேச்சுக்கள் அதெல்லாம். அவங்க சௌகரியமா வந்து ஆன்மஞானம் கத்துக் கொடுக்குற மாதிரி அப்படின்ட்டு ஆன்மஞானத்துக்கு நேர் எதிரான
அனாத்ம ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அகந்தைய தடிக்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு சௌகரியம் பண்ற மாதிரி போருமா, வலிக்காம எப்படி ஊசி போடுறது, வலிக்காம எப்படி சர்ஜரி பண்றது, ஓகே மயக்கம் கொடுத்து பண்ணுங்க, எனக்கு தெரியவே வேண்டாம், எனக்கு உயிர் போறது கூட தெரியக்கூடாது, எனக்கு எதுவுமே தெரியக்கூடாது. தெரியக்கூடாதுன்னா எனக்குன்றத மாத்திரம், நானுன்றத மாத்திரம் பாக்குறதுக்கு அப்படி ஆக்கிட்டாங்க. நம்ம இததான் சுதாரிச்சுக்கணும். நம்ம வந்து எந்த ஒரு க்ஷணமும் வந்து இந்த தாபத்தை விட்டுறக்கூடாது. நாம் நம்மோடு சகஜமா பிடிக்க வேண்டியத மலைய கிள்ளி எலிய பிடிச்சான்ற கதையா நம்மளே டைட் ஆக்கிக்கிறோம். அதனாலதான் வந்து சசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருங்க, நுணுக்கமா பாத்துக்கிட்டே இருங்க, அதுவே லைஃப் ஸ்டைலா மாத்துங்க. லைஃப் ஸ்டைலே அதுதான். உள்ளுக்குள்ள இந்த மாமம் எங்க எழுதுக்கிறது, எப்படி எழுதுக்கிறது, ஏதா எழுதுக்கிறது தான் இது. அதனாலதான் இப்ப இந்த சமாதின்ற வார்த்தையெல்லாம் என்னமோ வந்து அப்படியே வந்து சில போல எங்கேயோ போயிடுறதுன்றதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி மீன் பண்ணல ரமண மகரிஷியும் உணர்ந்தவர்களும். அதான் சொன்னேனே, ஆதியில இருந்த சமத்துவம், அந்த சமத்துவம் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற சமத்துவம் தான் அந்த சமத்துவம். அதாவது எல்லையில்லாத வந்து ஒரு தனி இருப்பு இல்லாத, பிறந்தவன் இல்லாத ஒரு இருப்பு. அதுக்கு வடிவம் இல்லை. தூக்கத்துல நம்மளுக்கும் வடிவம் இல்லை, நம்மளுக்கு உடல் இல்லை, உடல்ல உயிர் இல்லை, அந்த உயிர்ல நோய் இருந்ததுனா, அந்த உடல்ல நோய் இருந்ததுனா அந்த நோய் இல்லை, நோயுற்றவன் இல்லை, ஆரோக்கியமானவன் இல்லை, சின்னவன் இல்லை, பெரியவன் இல்லை, பிறந்தவனே இல்லப்பான்னு சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா இவ்வளவு சொல்லி சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு உரைக்க மாட்டேன்றது. என்ன உரைக்க மாட்டேன்றது, நம்ம வந்து இது இந்த சத்தியத்துல நான் பாவ சத்தியம், உடம்பு சத்தியம் இருக்கு பாத்தீங்களா, அது வேறொன்று கிடக்கின்றது. ஜஸ்ட் லைக் தட் மொளம் விடும்போதே அதை வந்து எடுக்கக்கூடிய லாபகமான சாதகம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஜஸ்ட் உள்ள நீ வந்து அந்த உணர்ச்சிய வந்து, ஐயோ இது கெட்ட உணர்ச்சியா, நல்ல உணர்ச்சியா, இது இன்ப உணர்ச்சியா, துன்ப உணர்ச்சியா அப்படின்றது ஆராயறதோ, அது மூலமாக நான் பாவத்தை வந்து இது எனக்கு மேன்மை தருமா இல்லாட்டி எங்கேயாவது போயிடுவேணா அப்படின்றதுக்கோ கூட இதெல்லாம் பண்ண வேண்டாம். வெறுமை பாரு, வெறுமை பாரு, வெறுமை இரு 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 கூட இரு, அந்த உணர்ச்சியோட இரு, அதை சந்தேகிச்சுக்கிட்டே இரு, அதை அனுபவிப்பவனை சந்தேகிச்சுக்கிட்டே இரு, அதை உடம்பா கூட சந்தேகிக்காது. அது அது என்னது, அது அந்த உணர்ச்சி உள்ளதானே இருக்கு, எங்கேயோ உள்ள இருக்கு. சிக்கலான உணர்ச்சி, வேணும்ன்ற உணர்ச்சி, ஐயோ கிடைக்காதோன்ற உணர்ச்சி, மோகம் கொண்ட உணர்ச்சி, அதை நாமளே வெறுக்கிற உணர்ச்சி, சபலம் இருக்கு நம்மளே வெறுக்கிறோம், ரெண்டுத்துக்கு நடுவில் போராட்டம் நடக்குது. மோகம் வரும்போது கூட ஈரு ஈரு, தெரிஞ்சு தப்பு பண்ணும்போது கூட ஈரு, கன்க்ளூஷன் போடுறவன பாரு, ஐயோ தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தப்புன்னு தெரியும், ஆனா என்னால மீள முடியல, பண்ணிட்டேன், பண்ணிட்டே இருக்கேன், பண்ணிட்டே இருந்தாலும் இருந்துட்டே இரு, உன்னால தவிர்க்க முடியலப்பா, சபலத்தை தவிர்க்க முடியல. சபலத்தை தவிர்க்க முடியலன்ற அந்த உணர்ச்சி போராட்டத்தோட அந்த போராடுபவனோட இரு. எப்பேற்பட்ட ரசவாதத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்றோம் தெரியுமா. காத்தால எழுந்த உடனே இன்னைக்கு சாயந்தரம் வந்த உடனே நல்லா படிக்கணும்னு நினைச்சுட்டு ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்த பிறகு சாயந்தரம் ஆனவுடனே பழையபடி போய் விளையாடுறதுக்கு போயிடுறது, புத்தி டிவி பார்க்கறதுக்கு போயிடுறது, அப்படின்னா அது பார்க்கும் பொழுதே, டிவி பார்க்கும் பொழுதே அந்த தப்பு தப்புன்னு அதை பிராண்ட் பண்ணிருக்கோம் நம்ம. அந்த தப்புன்னு பிராண்ட் பண்ணினது நடக்கும் பொழுதே அங்க இரு, சும்மா இரு, நீ ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணாத. என்னை விட மோசமானவன் இருக்க மாட்டான், என்னை விட கெட்டவன் இருக்க மாட்டான். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தான் ஏமாத்து வேலை. இதெல்லாம் அகந்த பேச ஆரம்பிச்சதுன்னா, தன்னைத்தானே விமர்சிக்க ஆரம்பிச்சதுன்னா அது எஸ்கேப் ரூட். அந்த வார்த்தை நினைப்புக்கு வந்தாலே எஸ்கேப் ரூட். அந்த அந்த வார்த்தை இல்லாம டிவி பார்த்துக்கிட்டே புத்தகத்தை தொடாம அப்படியே மணிக்கணக்கா போய் அப்புறம் டயர்டா போறது, உடம்பு டயர்டா போறது, எல்லாத்துலயும் இரு, எல்லாத்துலயும் இரு. அப்படியே சோத்த தின்னுட்டு அப்படியே மலை மாதிரி சாஞ்சிருது, திருப்பி அடுத்த நாள் எழுந்த உடனே அவங்க இன்னும் கில்ட்டோட எழுந்துக்கிறது, இன்னைக்கு கட்டாயம் படிச்சாகணும் அப்படின்ட்டு. இப்படி இப்படி என்னெல்லாம் நடக்குதோ அதுல எல்லாமே இருக்கணும். அந்த தப்புன்ற கமெண்ட் அடிக்கிறவனை வந்து பொய்யன் அவன், நான் இப்படித்தான் கேடு கட்டவன் அப்படின்றவன் வந்து பொய்யன். அது அடிச்சிட்டான்னா அதை வச்சு அது ஓட்டும். சரி, நேத்திக்கு ஒரு கேடு கட்டவன், இன்னைக்கு இன்னொரு கேடு கட்டவன், நாளைக்கு இன்னும் கேடு கட்டவன், அப்படி டைட்டில்லாம் கொடுத்துட்டா நல்லது. நான் அவ்வளவுதான் மாண்டுடுவான் கடைசியா. என்னடா இது, ஒரு வருஷம் பூரா விளையாடி இருக்கடா அப்படின்னு கடைசி வாரம் சொல்லும் போது கூட நான் அவ்வளவுதான் மாண்டுவான், மறத்து போயிடும். புரியுதா? சோ இங்க வந்து ஆக்சுவலா கெட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் கெட்டுக்கொண்டிருப்பவர்கள் அல்ல, நல்லபடியாக படித்துக் கொண்டிருப்பவர்கள் நல்லபடியாக முன்னேறி கொண்டிருப்பவர்களும் அல்ல. எல்லாமுமே அகந்தையினுடைய ரிப்பீட் பெர்ஃபார்மன்ஸ். அது இங்க இல்லாத காலம் கிடையாது. அதனாலதான் வாழ்க்கை தான் களம்,
வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. வேல்யூஸ் வச்சிட்டு இருக்கிறது தான் உணர்ச்சி. ஃபீலிங்ஸ்லாம் வந்து இது கெட்டது இது நல்லது, இது வந்து குடும்பத்துக்கு நல்லது இது குடும்பத்துக்கு கெடுதல், இது வந்து மேன்மையை கொடுக்கும் கௌரவத்தை கொடுக்கும் இது அகௌரவத்தை கொடுக்கும் அவமானப்பட வைக்கும் கூனி குறுக வைக்கும், எல்லாம் வேல்யூஸ். இது இல்லாம எந்த மனிதனும் இருக்க முடியாது, ஒட்டுமொத்தமா மனிதனே இல்லை அப்படின்றது பெரிய உண்மை. அந்த உண்மையை நோக்கி தான் அப்ரோச் பண்ணணுமே தவிர, இந்த சைடு வந்து நீங்க கெட்டவர்கள் எல்லாம் களைய ஆரம்பிக்கிறது, இது வந்து கடல் தண்ணியை வத்த வைக்கிற மாதிரி, கடல் தண்ணியை வத்த வைக்கிற மாதிரி. அது பேசி பேசியே இன்னும் கெடுக்கும். அது பேசிச்சுன்னா போருங்க, ஆமா இன்னைக்கு 2 hours இப்படிதான் பார்ப்பேன் அப்படின்னு முரண்டு பிடிக்கும் அகந்த. அதுதான் அந்த குணாதிசயங்கள், இது ராஜச தாமச குணங்கள், அதெல்லாம் ப்ரீ டிட்டர்மின்டா இருக்கு. நம்ம மொத்த சயின்ஸையும் எடுத்து பாக்குறோம், மொத்தத்தையும் எடுத்து எல்லாத்தையும் விட்டுட்டோம், எல்லாத்தையுமே எடுத்து எல்லாரும் ஆராயிரும். தனித்தனியா அவங்க அவங்க வாழ்க்கையே வந்து அவங்க அவங்களுக்கு வந்து ப்ரீ டிட்டர்மின்டா அப்படியே அன்ஃபோல்ட் ஆயிட்டே இருக்கு உங்ககிட்ட. ப்ரீ டிட்டர்மின்டா எல்லா ஜட உணர்ச்சி, ஆழ்ந்த உறக்கத்தினுடைய பேரறிப்பு பேரறிவு பேருணர்வுனுடைய ஸ்பார்க் இல்லாம இந்த ஜட உணர்ச்சிகளுக்கு இருப்பு வராது. சோ விழிப்பு நிலையா ஒரு கோர்ஸ் எடுக்கிறது வந்து கோர்ஸ் எடுக்க வைப்பது அதே சித்தம்சமான நானுடைய சொரூபம் ஒரு சின்ன புள்ளியா. இப்படி வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு ஒரு பெரிய ஃபேக்டரிங்க 10,000 lights எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மெயின் சுவிட்ச் வச்சுங்க, அப்படி போய் அப்படி பாட்ட உடனே 10,000 lightும் ஃபுல்லா அங்கங்கங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் ஒளிமயம் ஆகுது இல்ல. அத போல வந்து நான் பாவம் வந்து அப்படியே பழைய சரக்கோட ஃபுல்லா வந்து ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல பிரபஞ்சமா நம்ம கிட்ட செட்டில் ஆயிருக்கு. அங்கேருந்து மார்ச் ஆகணும் திருப்பி, அதோட கதை தான், அதனுடைய கதை தான். அது எப்படி வந்து அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி அந்த ஒளி வெள்ளமா ஒவ்வொரு டியூப் லைட்டையும் ஒவ்வொரு விதவிதமான பல்பையும் எல்இடி பல்பையும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் எல்லாத்தையும் எப்படி ஆன் பண்ண வைக்கிறதுன்னா, அதெல்லாம் ஜடசக்திகள். ஒரு ஏசி ஒர்க் பண்ணிக்கா ஒர்க் பண்ணாம அது மாட்டுக்கு இருந்துட்டு இருக்கோம், இங்க ஆன் பண்ண உடனே அங்க ஆன் ஆயிடும். ஒரு ஃபேன் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாதே அது ஆன் ஆயிடும், ஒரு ஃப்ரிட்ஜ் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாதே அது ஆன் ஆயிடும், எல்லாத்துக்கும் ஒரே கண்ட்ரோல் சுவிட்ச் தான். சோ எல்லாம் எலக்ட்ரிசிட்டி மாதிரி, எலக்ட்ரிசிட்டி சுவிட்ச் ஆன் ஆற மாதிரி இங்க வந்து பிரம்மாண்டன்ற ஒரு கோர்ஸ்ல தேங்கி நின்ற ஜட பொருட்கள் ஜடசக்தி எல்லாம் ஜடசக்தி. நம்ம ஸ்கில்ஸ் எல்லாம் ஒருத்தர் வளைச்சு வளைச்சு ஆலாபனை பண்ணி பாக்கிற ஆரம்பிச்சுக்கோங்க, அதுல எந்த விதமான இதையும் பார்க்கவே மாட்டோம். ஆன்மஞானி ஒருத்தர் வளைச்சு வளைச்சு டான்ஸ் ஆடுறாங்க வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, அதெல்லாம் எந்த விதத்திலையும் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா பகவான் ரமண மகரிஷி கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, சில்வர் ஜூபிலி கொண்டாட பார்த்தாங்க. 1896 வந்தாரு, அங்கேருந்து ஒரு 25 வருஷம் கூட்டிக்கோங்க. 1921 ஒரு சில்வர் ஜூபிலி செலிபிரேட் பண்ணலாமான்னு ஒரு கூட்டம் எல்லாத்துக்குமே இருக்கும், புரியுதுங்களா? சில்வர் ஜூபிலின்னா என்ன, உட்காந்து ஏதோ ஒரு கச்சேரி பாட்டு பஜனை என்ன சப்ஜெக்ட் என்னவர், ஒரு நான் கூட ஒரு உடம்புக்குள்ள கிடையாதுன்னு பார்த்தவர், அப்படியே வாழறவர். அவருக்கு காது தனியா வச்சுக்கிட்டு கச்சேரி ஆலாமணி ரசிக்க போறாரா, அவருக்கு மகிழ்விக்கிறதுக்கா, உச்சமான மகிழ்வு ஆழ்ந்த உறக்கம் அதுவாகவே திகழ்கின்றவர், தானாகவே இருக்கின்றவர் ஆன்ம பொருளாகவே. அவருக்கு நீ என்ன மியூசிக் போட்டு காமிக்கிறது, அவருக்கு என்ன நீ பஜன் பண்ணி காமிக்கிறது, அவருக்கு என்ன நீ பக்தியை காமிக்கிறது, நீ காண்பிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒத்தம் இல்லைன்றத மூலத்தை உணர்ந்து பிரபஞ்சமே இந்த நான்மயமாக வெளியில் மனிதன் மூலமாக வந்து கொண்டிருக்கின்றதே தவிர பிரபஞ்சத்தில் பிரபஞ்சமே இல்லை. என்ன ஜடங்கள், ஜடம்னா என்னங்க அர்த்தம், நீங்க என்ன நினைச்சு, நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர் தான் ஜடம் நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க பில்டிங் உங்க வீடு தான் ஜடம் நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுல ஆராய்ஞ்சாதான் தெரியும் நம்ம உணர்ச்சி என்ன. கொஞ்ச நேரம் முன்னாடி இருந்த உணர்ச்சி இப்ப இல்ல, மூவ் ஆயிடுச்சு, வேற உணர்ச்சி வந்துடுச்சு. எந்த உணர்ச்சி வந்தாலும் போனாலும் உணர்ச்சிகள் அத்தனையும் ஜடம், ஆனா அந்த உணர்ச்சிகள் வருவது போவதுன்ற ஸ்பாட்டுல வந்து ஆன்ம பொருளினுடைய சக்தி வந்து துல்லியமா இருக்கிறதுனால ஆன்ம பொருள் தான் தானாகவே அங்கு இருப்பதனால் எல்லா சக்திகளும் வந்து ஒரு குறிப்பிட்ட க்ஷணத்துல ஒரு உணர்ச்சி வந்து ஒளிபெறுகின்றது. அந்த தருணம் அந்த இடம் அந்த உணர்ச்சி மயமாக ஒருவன் ஆகும் அந்த இடம் தான் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல போய் நிக்க சொல்லி தான் சொல்றோம். அதுதான் அல்டிமேட் பாயிண்ட், சாதகம் இவ்வளவுதான், லைஃப் பூரா சாதகம் இவ்வளவுதான். ஆனா அதுல கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார் நேரம் கிழிஞ்சு தொங்க ரெட்டை உணர்ச்சிகள், துன்ப உணர்ச்சி அஃபெக்ட் பண்ணாம வந்துதானே தெரியாத அளவுக்கு போயிடும் பொறுமா. இன்ப உணர்ச்சியும் போயிடும், உங்களுக்கு இன்பமும் தெரியாது துன்பமும் தெரியாது, மேன்மையும் கிடையாது கீழ்மையும் கிடையாது. ஏன்னா நடுவுல ஒரு ஆள் கிடையாது, மேன்மை அடைந்தவன்றது கிடையாது.
அவமானப்பட்டவன் தூதன் கிடையாது. ஆனா முன்னாடி இந்த மாதிரிலாம் நிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வெச்சு பண்ணியிருக்கோம். சொல்ண்டு சொல்ண்டு அதே விஷயங்கள் திரும்பி திரும்பி வீட்டுல ஒரு கருத்து கருத்து பேசினா அப்படியே மனம் சுருங்கிடும். அதை சுமந்துக்கிட்டு அன்னைக்கு பூரா வீட்டுல கிளைமேட்டே மாறிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? அப்புறம் ஒருத்தர் அங்கீகரிக்கப்படலன்னா இக்னோர் செய்யப்பட்டா அதனால ஏகப்பட்ட துன்பம். நான் தேவையில்லையா அவங்களுக்கு எல்லாம், நான் தேவையில்லாம போயிட்டேன்னா அப்படி என்னென்னமோ வரும். காம்ப்ளெக்ஸான எல்லாமுமே வந்து ப்ரீடிட்டர்மின்டு ஜட உணர்ச்சிகள். அந்த ஜட உணர்ச்சிகளுக்கு நான் என்ன பண்ணது, அங்கே இந்த ஆன்ம பொருள்ல இருந்து கம்ப்ளீட்டா பவரை டிரா பண்ற மாதிரி டிரா பண்ணி டிரா பண்ணி டிரா பண்ணி எல்லா உணர்ச்சியும் ஏன்னா இது இருக்கணும். இதை விசாரிச்சா கம்ப்ளீட்டா எல்லாமுமே விழுதுன்றதுதான் பெரிய கண்டுபிடிப்பு. அதுதான் ஆன்ம ஞானமே. தனிமையே இங்க இல்லை பிரபஞ்சத்துல. அப்படின்னு மொத்த பிரபஞ்சமும் வந்து ஒரு ஒரு இதுல வந்து அர்த்தமற்று காணல் நீர் போல, காண்பவனையும் சேர்த்து கேட்பவனையும் சேர்த்து நினைப்பவனையும் சேர்த்து மறப்பவனையும் சேர்த்து அத்தனை பேரையும் சேர்த்து அத்தனை கதாபாத்திரங்களோட சேர்த்து இன் டோட்டோ கம்ப்ளீட்லி தெர் இஸ் நோ ஒன். உணர்ச்சி மயமா தான் நோவன், எண்ணமயமா தான் நோவன். சும்மா வந்து இது ஒரு என்ன அனதர் தாட் இல்ல, உள்ள யாரும் கிடையாது, எண்ணத்துல யாரும் கிடையாது. எண்ணத்துல யாரும் கிடையாதுன்னா அந்த எண்ணத்தை பேசினது யாரு, நினைச்சது யாரு? சோ அது உரைக்காம நம்ம சொல்றது கிடையாது. அதனாலதான் உணருதல்ன்றது வேற டைமென்ஷன், வெறுமை நினைத்தல் கிடையாது. இது நேத்திக்கு இது சொன்னாரு, சகஜ சமாதின்னா வந்து சும்மா அப்படியே இருக்கிறது, அப்படியே சும்மா இருக்க. ஆமா சும்மா தானே இருக்கேன். நீ சும்மா இருக்கேன்னா அப்படியே ஸ்டில் கேமரா மாதிரி வச்சிருக்க, நீ உள்ள இன்ஃபுளுன்ஸ பாஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்க. நீ இன்னும் ஒத்து பார்க்கவே ஆரம்பிக்கல. நேற்று நீ ஏன் ஒர்க் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு டீச்சர் அடுத்த நாள் கேட்கும் போதுதான் அத்தனை பண்ண மிஸ்டேக்ஸும் வெளில அப்படியே தெரியும், பூதாகாரமா தெரியும். பச்சை பொய்களை புழுகிக்கிட்டே இருப்போம். புழுகுவோமா இல்லையா? பொய் சொல்ல ஏன் வைக்குது அங்க, என்ன என்ன இமேஜ், என்ன பயம்? ஆமா நேத்துக்கெல்லாம் உட்காந்து டிவி பார்த்தேன், ஏன் சொல்ல முடியல, விளையாடி தீத்தேன், ஏன் சொல்ல முடியல. இந்த மாதிரி முகமுடிகள்லாம் யார் போட்டுக்கிறாங்க? உணர்ச்சிகளுக்கு மேல எது போடுகின்றது? எதற்கு நல்ல இமேஜ் வேண்டியதாக இருக்கின்றது? அப்படின்னா என்ன, நான் இருந்துகிட்டே இருக்கேன். நான் வெறும் சொற்கள் இல்லை, வெறும் வெறும் உணர்ச்சிகளை, வெறும் ராவா உணர்ச்சின்ற எழுத்துக்களையோ வார்த்தைகளையோ அது அனுபவிப்பதில்லை. வாழுது, துன்பம் வந்து அதை படுத்துது, இன்பம் வந்து அதுக்கு ஏதோ ஒரு த்ரில்லு கொடுக்குது, இப்படிலாம் இருக்கு. ஸோ அதனாலதான் இது வந்து ரொம்ப சமாதி அப்படின்னு அவர் கேள்வி கேட்டதுக்கு வந்து நம்ம என்ன சொன்னோம், நேரம் ஆழ்ந்தவர் இருக்கும். அந்த சமத்துவம் வந்து இங்க இருக்கணும். இங்க இருக்கணும்னா சதா உள்பார்வை உள்ள இருந்துகிட்டே இருக்கும். இது மூலமா விளையிற பலன்கள் வந்து எண்ணிலா.